ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிட்டி கார் ட்ரைனர்ஸ், ப்ரொஃபஷனல் பர்சனலைஸ்ட் கார் ட்ரைனிங் சர்வீசஸ் இன் சென்னை அட் இண்டோ ஸ்டெப். யூஎஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஃப்ரம் சிஐடி நகர். சார் ஓன் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் கிரெட்டா ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். அண்ட் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 80% ஆஃப் டிரைவிங் நம்மளோட அகாடமியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவருக்கு பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. ஸோ அவர் எங்கிட்ட மெயினாக கேட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ஸ் ஆஃப் டி நகரில் டிரைவ் பண்ணுறது, ஒரு நேரோ மார்க்கெட் ரோட்ஸ், நேரோ ஸ்ட்ரீட்ஸ், மெயினாக அவரோட வெஹிக்கிளோட லெஃப்ட் ஃப்ரேம் கால்குலேஷன், ரைட் ஃப்ரேம் கால்குலேஷன். ஏன்னா ஒரு எஸ்யூ டைப் வெஹிக்கிள் டிரைவ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு சைஸ் ஆஃப் தி வெஹிக்கிளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ஸ்மால் ரோட்ஸில் மூவ் பண்ணும்போது, இன் பிட்வீன் டூ வெஹிக்கிள்ஸ்க்கு நடுவில் மூவ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸை ஜட்ஜ் பண்ணுறது தான் வந்து ஒரு பிகினர் ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் டஃபாகவே இருக்கும். ஸோ அந்த போர்ஷன்ஸ் நம்ம ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக மட்டுமே தான் இப்போ அவர் நம்ம ட்யூனிங் கிளாஸ் மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம கொடுக்க போகிற டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ஸ் ஆஃப் டி நகரில் நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ஸ் ஆஃப் டி நகரில் எந்த மாதிரியான தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ்லாம் அவர் யூஸ் பண்ணணும், ஸோ எப்படி ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணணும், ஸோ எப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் ஃப்ரேம் கால்குலேட் பண்ணணுன்ற விஷயத்தை தியரிட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிக்கலாக நம்மளோட டிரைவிங் கான்செப்ட்ஸை ஆன் தி ரோட்டில் அப்ளை பண்ணும்போது அதோட ரிசல்ட் எப்படி வருது, சார் இந்த டாஸ்க் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வியூவர்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்டீரியர்ஸ் ஆஃப் டி நகர் வெஸ்ட் மாம்பலம் இந்த ரோட்டில் தான் டிரைவ் போயிட்டுருக்கு. மெயிட் அஸ் அ க்ளோஸ் லெஃப்ட் யூஸ். ஸோ இங்கே வெஹிக்கிள்ஸோட ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எராட்டிக்காக இருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் 360 degree ஃபோக்கஸ் இருக்கணும்னு நான் சார்கிட்ட சொல்லியிருக்கேன். அண்ட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ஸோ ஜஸ்ட் ஆக்சிலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 10% ஆக்சிலேஷன் இருந்தால் போதும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஆப்போசிட்லேயும் வெஹிக்கிள்ஸோட ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அவங்க வந்து நம்மளோட லேனுக்குள்ளே இந்த மாதிரி வரும்போது நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். அண்ட் நம்மளோட பிரேக் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஸ் வெல் அஸ் ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன் அண்ட் ஸ்டீரிங் கண்ட்ரோல், இந்த மூணு விஷயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிகினர்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸாக இருக்கட்டும், நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸ்பீடை வந்து அன்கண்ட்ரோலாக போயிடக்கூடாது, பிரேக் அப்ளிகேஷன் ஸ்மூத்தாக இருக்கணும், சடனாக இருந்துடக்கூடாது. ஸ்டீரிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த டைரெக்ஷனில் திருப்புறோமோ அந்த டைரெக்ஷனில் தான் திரும்பணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் மூவிங் நியர்பை துரசாமி சப்வே. ஸோ இந்த சப்வேயில் நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்வேயில் நம்ம மூவ் பண்ணும்போது டவுன் ஸ்லோப்பில் மூவ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இங்கே நம்ம ரொம்ப ஆக்சிலேஷன் கொடுக்கக்கூடாது. நார்மல் ஃப்ளாட் ரோட்டில் 40% ஆக்சிலேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி டவுன் ஸ்லோப்பில் 20% நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். அதை நான் சார்கிட்ட சொல்லியிருக்கேன். அதே மாதிரி லெஃப்ட் ரைட்டு மிரர் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இங்கே கொஞ்சம் கேப் இருந்தால் கூட ஆல் ஆஃப் சடன் டூ வீலர்ஸ் ஓவர்டேக் பண்ணுவோம். இப்போ நான் சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அவர் நம்மளை ஓவர்டேக் பண்ணார். அப்படி அவர் ஓவர்டேக் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வெஹிக்கிள்ஸ் வரும்போது அவர் சடனாக டக்குன்னு லெஃப்ட்டில் வந்துடுவார். அப்படி லெஃப்டில் வரும்போது நம்மளோட ஃப்ரண்ட் பவுண்டரி கிட்ட தான் வருவார். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். அதே மாதிரி ஆப்போசிட்டில் யாரானோ நம்மளோட லேனுக்குள்ளே வராங்களான்றதையும் பார்த்துக்கணும். வைட் டிகிரி ஆஃப் ஃபார்மலைசேஷன் வச்சுக்கணும். நம்ம சப்வே மேலே ஏறின உடனே பார்த்தீங்கன்னா டி நகர் பொறுத்த மட்டில் பீப்புள்ஸோட ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட்டில் அவங்க கிராசிங்ஸ் இருக்கும். ஸோ வெஹிக்கிள்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா யூடர்ன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சப்வேயில் இந்த இடத்துல யூடர்னே பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக தாண்டி போய் தான் பண்ணணும். பட் அவங்க அப்படி பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்லோ பண்ணி தான் மூவ் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு ஸ்லோப்பில் நிற்கும்போது இந்த கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஹோல்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் கூட பின்னாடியே போகாது, அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதை நம்ம சார் தான் நம்மக்கிட்ட சொன்னார் ஆக்சுவலாக. ஸோ மெனி நியூ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ திருப்பி அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஸோ ஆட்டோ ஹோல்டு ஆப்ஷன் நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வெஹிக்கிள் வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் ஃப்ளாட் ரோட்டில் கூட பின்னாடியே போகாது. ஸோ ஃபுல் மூமெண்ட்டே ஃபார்வர்டில் தான் இருக்கும். பட் அதை நம்ம ஒரு ஸ்லோப்பில் தான் யூஸ் பண்ணணும்னு சார் சொன்னார் என்கிட்ட. நார்மலாக ஃப்ளாட் ரோட்டில் மூவ் பண்ணும்போது திருப்பி நம்ம ரிலீஸ் பண்ணிடணும். ஸோ இங்கே நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் க்ராசிங்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ சில இடத்துல யூடர்ன்ஸ் இருக்கும், சில இடத்துல யூடர்ன்ஸ் இருக்காது. பட் இல்லாத இடத்துலையுமே வந்து நம்ம பீப்புள்ஸோட ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ராசிங்ஸ், மெயின் க்ராசிங்ஸ் இங்கே. ஸோ இங்கே இமேஜினரியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே ஒரு லேன் எடுத்துக்கணும். எதர் லெஃப்ட் லேன் ஆர் ரைட் லேன். நான் சார்கிட்ட அட்வைஸ் பண்ணது ரைட் லேன்லேயே மூவ் பண்ண சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ரோட்ஸில். பிகாஸ் லெஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரோடோட பொசிஷன் சரி இருக்காது. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஃபுல்லாகவே இந்த பிளாட்ஃபார்ம்ஸு, ஸ்டோன்ஸு அண்ட் ரோட் ஒர்க்லாம் எதாவது போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி இந்த மாதிரி இடத்துல நம்ம லெஃப்ட்டில் போகக்கூடாது, ரைட்டில் தான் போகணும். ஸோ ரோட் அனலைசேஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் நம்மளோட கர்வ் ஆகிற இடத்துல நம்ம கர்வ் பண்ணணும். அதே மாதிரி இந்த மாதிரி ரோட்ஸில் ஆன் தி ரோடெல்லாம் நம்ம பார்க் பண்ணிடக்கூடாது. ஏன்னா போலீஸோட ரவுண்ட்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க இந்த இடத்துல, லாக் பண்ணிவிடுவாங்க. ஸோ பர்ஃபெக்டான பார்க்கிங் ஸ்பேஸில் தான் நம்ம பார்க் பண்ணணும் எப்பயுமே. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பார்க் பண்ணக்கூடாது. ஸோ ஆன் தி ரோடில் பார்க்கிங் இதெல்லாம் விச் இஸ் வெரி ரிஸ்கி ஆக்சுவலி. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீப்புள்ஸோட கிராசிங்ஸ் நீங்கள் பார்க்கலாம். லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஆல் ஆஃப் சடன் கிராஸ் பண்ணுவாங்க. ஸோ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். அண்ட் ஸ்பீட் கண்ட்ரோல் ரொம்பவே முக்கியம் இந்த மாதிரி ரோட்ஸில் ட்ரைவ் பண்ணும்போது. ஸோ நம்ம மெயின் டி நகரில் தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மர்ஜிங் ஆஸ் வெல் அஸ் பிளாக்கிங் இந்த கான்செப்டிங்கை நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம இங்கே ரைட் எடுக்கும்போது
அங்கேருந்து வர வெஹிக்கல்ஸ் லெஃப்ட் எடுப்பாங்க. ஸோ அவங்களையும் நம்ம பார்த்துக்கணும், க்ராஸ் பண்ணுற பீப்புள்ஸையும் பார்த்துக்கணும். ஸோ கிராஜுவலாக போயிட்டு நம்ம எந்த லைனில் வந்தோமோ அதே லைனில் ஒய்டாக மர்ச் பண்ணணும். இந்த இடத்துல லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர் ஃபோக்கஸ் இருந்துகிட்டே இருக்கணும். நான் சார்கிட்ட சொல்லியிருக்கேன், ஸ்டீரிங் கண்ட்ரோலும் பர்ஃபெக்டாக இருக்கணும், கிராஜுவல் டர்ன் ஆஸ் வெல் அஸ் கிராஜுவல் ஸ்ட்ரெயிட். அண்ட் இந்த ரோட்டில் நம்ம ட்ரைவ் பண்ணும்போதே இந்த ரைட்டில் பார்க் ஆகிற வெஹிக்கல்ஸோட மூவ்மெண்ட்டை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா சடனாக ரிவர்ஸ் வந்துருவாங்க. ஸோ அதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். லெஃப்ட் சைடில் பஸ் ஸ்டாப் இருக்குது, ஸோ பஸ்ஸு ஸ்டாப் பண்ணுவார். இந்த பஸ் ஸ்டாப் பண்ணும்போது இங்கே இன்பிட்வீன் மர்ஜிங்ஸ் இருக்கும், டூ வீலர்ஸோட மர்ஜிங், அவங்க நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ சார்கிட்ட மெயினாக சொல்லியிருக்கிறது என்னென்னா, நம்ம ட்ரைனிங் சுச்சுவேஷன் பீரியடில் மூவ் பண்ணும்போதே ஈச் அண்ட் எவ்ரி ரோடோட ஆஸ்பெக்டாக ஃபிங்கர் டிப்பில் அவர் இருந்துட்டார் அப்படின்னா, நாளைக்கு அவர் தனியாக ட்ரைவ் பண்ணும்போது அவர் ஒரு கான்ஃபிடென்ட்டாக எந்தெந்த இடத்துல எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது தெரிய வரும். ரைட் சரிங்க. ஸோ இன்டீரியர்ஸ் ஆஃப் டி நகரில் வந்துட்டு நம்ம வெங்கட் நாராயண ரோடில் ட்ரைவ் பண்ணுறோம். மெயினாக டி நகர் பர்ச்சேஸுக்கு வரவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் பிஃபோர் 9:00 வந்து பார்க் பண்ணால் மட்டுமே தான் அங்கே ஸ்பேஸ் கிடைக்கும். இந்த மாதிரி டைமில் ஒரு 12:30, 1:00 ஆஃப்டர்நூன் டைமில் ஸ்பேஸே இருக்காது. அண்ட் அதே மாதிரியே பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக எந்த பிளேஸில் இருக்கோ அந்த பிளேஸில் பார்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆன் தி ரோட்ஸ்லாம் பார்க் பண்ணிடாதீங்க, ஏன்னா எப்போ வேணால் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டிராஃபிக் போலீஸ் வந்து லாக் பண்ணுவாங்க. ஸோ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் ஆன் தட். ஸோ அதெல்லாம் தான் நான் சார்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ லேன் ஃபார்மேஷன் பர்ஃபெக்டாக இருக்கணும், வைட் வியூ ஆஃப் அனலைசேஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் இண்டிகேட்டே பண்ணாமல் லிட்டில் பிட் ஆஃப் ரைட்டில் வந்தார். ஸோ ப்ரெடிக்டிங் த மூமெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அவர் லெஃப்ட் இண்டிகேட்டரும் பண்ணல, ரைட் இண்டிகேட்டரும் பண்ணல. இப்போ பாருங்கள் அவர் நிப்பாட்டுறாரா என்ன பண்ணுறாருனே தெரியல. ஸோ சம் சார்ட் ஆஃப் நான் சென்ஸ் திங்ஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அவங்கக்கிட்டேருந்து நம்ம விலகிடணும். ஸோ அதெல்லாம் சார்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெசன். ஸோ அடுத்தவங்களோட மூமெண்ட்டையும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும். அவங்க தப்பாக வந்தால் கூட வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டேருந்து கரெக்டாக அவாய்ட் ஆகிடணும். சிக்னல்லெஸ் ஜங்ஷனில் 360 degree ஃபோக்கஸ் இருக்கணும். ஏன்னா நம்ம வெஹிக்கிளோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் விட்த் கொஞ்சம் பெரிய வெஹிக்கிள். ஸோ அந்த ஸ்பேஸ் நம்ம கரெக்டாக கேல்குலேட் பண்ணி எந்த ஒரு சைடுமே க்ளோஸாக போகாமல் வரணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப எக்ஸலண்ட்டாக சார் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இன்டீரியர்ஸ் ஆஃப் டீ நகரில் நம்ம ட்ரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களுமே பார்த்துருப்பீங்க வியூவர்ஸ், இந்த டாஸ்க் எவ்வளோ எஃபெக்டிவாக போச்சுன்னு. ஸோ வியூவர்ஸ், இந்த டாஸ்க் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ எஃபெக்டிவாக இருந்ததுன்ட்டு. மெயினாக இன்டீரியர்ஸ் ஆஃப் டி நகரில் ஒரு பிகினர் ஸ்டூடெண்ட் ட்ரைவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மற்ற எல்லா ரோட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் மெனி திங்ஸ் நம்ம லேர்ன் பண்ணலாம். ஒரு ப்ரெடிக்டிங் த மூமெண்ட் ஆஃப் த வெஹிக்கல்ஸ், பீப்புள்ஸோட ஃப்ளோ எப்படி இருக்குது, லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் எவ்வளோ வெஹிக்கல்ஸ் எந்த ஸ்பீடில் வராங்க, எவ்வளோ க்ளோஸாக வராங்க, நம்ம எந்த ஸ்பேஸ் லீவ் பண்ணணும், இந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு 100% கிளாரிட்டியான நாலேஜ் கொடுத்துருக்கோம். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் யாருக்கு ட்ரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னாலும் சிட்டி கார் என்ன சப்ரோஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.